இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாதது பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்மீக தகவல்ல ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடாதை பஞ்சாங்க குறிப்புகள்ல வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடியவை அப்படிங்கிறத நம்ம ஆன்மீக தகவல் இப்ப நம்ம பார்க்க போறோம். பஞ்சாங்க குறிப்புகள்ல கொடுக்கப்பட்டது ஜென்ம நட்சத்திரத்துல செய்யக்கூடியவை அப்படின்னு பார்த்துட்டுலாம், அன்னப்பிரஷ்னம்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னப்பிரஷ்னம்னா என்ன? குழந்தைகளுக்கு இந்த சாப்பாடு ஊட்டுதல்னு சொல்லுவா இல்லையா, குலதெய்வ கோயில்ல அந்த மாதிரி விசேஷ கோயில்ல போய் சாப்பாடு ஊட்டுதல்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் அன்னைக்கு பண்ணணும். உபநயனம், அதாவது பூணல் போடுற காரியம் பண்ணலாம். பூணல் போடுற காரியம் ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒரு ஒரு பட்டம் கொடுக்குற ஒரு அந்த அதுக்குண்டான முக்கியமான இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ல போனோம்னா ஒரு பொறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். யாகம் செய்து, விசேஷமான யாகம் எதா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அன்றைய தினத்துல. நிலம் வாங்குதல், ஒருத்தருடைய நட்சத்திரத்தனைக்கு தாராளமாக நிலம் வாங்குறத பத்தி பேசலாம், செயல்படலாம், அந்த இடத்த போய் பார்க்கலாம், இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். விவசாயம் முதலிய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை நன்று அப்படிங்கிறதை ரொம்ப அழகா பஞ்சாங்கங்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த காரியங்கள்லாம் செய்யலாம், இந்த காரியங்கள்லாம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செய்யக்கூடாத விஷயங்கள் ஏற்கனவே ஒரு ஆன்மீக தகவல்ல நம்ம சொல்லியாச்சு. செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதை பார்த்து செய்யறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆன்மீக தகவல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்ப்போம். இது அரிதான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்றோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் 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 முருகா வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷே நன்றி, வணக்கம்.